ராதாபுரம் பேருந்து நிலையம், அதே போல் வந்து ராதாபுரத்தில் வந்து பல பகுதிகளில் வந்து குப்பை தொட்டி வச்சுருக்கிற இடத்துல வந்து எந்த இடத்துலையும் பல மாதமாக வந்து குப்பைகளை வந்து நான் அள்ளவே இல்லை. இந்த குப்பைகள் வந்து அள்ளப்படாதனால பாருங்கள், இங்கே வந்து ஒரே கால்நடைகள் வந்து அந்த குப்பைகளை வந்து தின்னுட்டு வந்து மோசமான நிலைமையில் இருக்குது. அதே போல் வந்து இந்த சாக்கடை காணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த காலனியாவது வந்து குப்பை அள்ளியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்களா, எல்லா கால்வாயிலுமே வந்து குப்பைகள் வந்து நிறைஞ்சு கிடக்கிறதுனால கழிவு நீர் வந்து செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது. இதனால் ஏற்கனவே வந்து தமிழகம் முழுவதும் கொரோனா பரவிட்டு இருக்கு. இந்த ராதாபுரத்துக்கும் இந்த சாக்கடை இந்த மாதிரியான வரும்போது கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குது. இதே போல் வந்து ராதாபுரத்தை சுற்றி வச்சுக்கக்கூடிய பல இடங்களில் குப்பை தொட்டிகளில் குப்பையை அள்ளாமல் அந்த குப்பை தொட்டி பக்கத்திலே போட்டு தீயை கொளுத்துறாங்க. அதனாலேயும் சுகாதார சீர்கேடு இருக்குது. இது விஷயமாக நான் வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னக்கூட்டியே வந்து ராதாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு வந்து நான் புகார் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த புகார் அடிப்படையில் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. நம்ம எந்த புகார் கொடுத்தாலுமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படாமல் தான் இருக்குது. அதனால் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து உடனடியாக வந்து இந்த விஷயத்தில் வந்து தலையிட்டு இந்த ராதாபுரம் பகுதியில் உள்ள குப்பைகளை வந்து முழுமையாக அகற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். குப்பைகள் கொட்டப்படும் பகுதியிலிருந்து குப்பைகளை அகற்றி அந்த இடத்த வந்து தூய்மையாக வைக்கிறது தான் ஒரு அதிகாரிகளினுடைய முக்கியமான பணி. ஆனால் ராதாபுரம் பகுதியில் பார்த்திங்கன்னா பல பகுதிகளில் வந்து குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் வைக்கப்பட்டிருக்கிற எந்த குப்பை தொட்டியிலிருந்தும் முழுமையாக வந்து குப்பைகளை வந்து அகற்றுறதில்லை. குப்பைகள் வந்து அவ்வளவும் இந்த தண்ணி போகக்கூடிய வந்து கழிவுநீர் செல்லக்கூடிய கால்வாய்களில் வந்து முழுவதுமாக அடைச்சிருக்கிறதுனால கழிவுநீர் கால்வாயும் செல்கிறதில்ல, மழை காலங்களில் மழை நீரும் செல்ல முடியாத அளவுக்கு வந்து கழிவுநீர் கால்வாய்கள் வந்து குப்பைகளால் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்குது. இந்த கழிவுநீர் கால்வாய்களில் வந்து குப்பைகள் வந்து தேங்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக வந்து பல்வேறு நோய்கள் வந்து உருவாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கழிவு நீர்கள் வந்து தேங்குகிற இடத்துல வந்து நிச்சயமாக வந்து கொசுக்கள் வந்து உற்பத்தி ஆகும். இந்த கொசுக்கள் மூலமாக வந்து மனிதனுக்கு வந்து பல ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய மலேரியா, டெங்கு போன்ற விஷக்காய்ச்சல்களையும் உருவாக்க முடியும். ஆகவே இந்த விஷயத்தில் வந்து அதிகாரிகள் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக சுகாதாரத்தை பேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கை.